கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 2022 வருஷம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு சந்தோஷமாக ஒரு பாடலை பாடிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரான். வாக்குத்தத்தம் மாறாதவர் வாக்கை நிறைவேற்றுவார். என் வாக்குத்தத்தம் மாறாதவர் வாக்கை நிறைவேற்றுவார். வானம் பூமி மாறினாலும் வாக்குத்தத்தம் மாறாதவர், வானபூமியும் மாறினாலும் வாக்குத்தத்தம் மாறாதவர், வாக்குத்தத்தம் மாறாதவர் வாக்கை நிறைவேற்றுவார். என் வாக்குத்தத்தம் மாறாதவர் வாக்கை நிறைவேற்றுவார். இதோ வாசப்படியில் நிற்கின்றாரே, சப்தத்திற்கு செவி கொடுப்போ. இதோ வாசப்படியில் நிற்கின்றாரே, சப்தத்திற்கு செவி கொடுப்போ. அழகான காணாந்தேசம் நமக்கு தந்திடுவார். அழகான காணாந்தேசம் நமக்கு தந்திடுவார். வாக்குத்தத்தம் மாறாதவர் வாக்கை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இந்த நாளில் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய. 2022 ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தம், ஜனவரி மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தந்ததுக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போம். ஹாலெலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். மறுபடியும் பவுல் சொன்னது போல், 2022 ஒரு சந்தோஷமாக தெய்வத்தை ஆராதிப்போம். கர்த்தர் உங்களை நம்மளை ஆசீர்வதிப்பதாக. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு நிறைய கடந்து போவோம். ஏசாயா தீர்க்கதரிசி 43 அதிகாரம் 19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. இந்த 2022 வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி 43 அதிகாரம் 19 வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். எத்தனை பேர் சந்தோஷப்படுதீங்க? கர்த்தர் இந்த 2022 ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். சோத்திரம். சந்தோஷம். பக்கத்தில் கூட சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். பக்கத்துக்கு இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்கள், இந்த வருஷத்தில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். நம்முடைய ஊழியத்தில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். இயேசுவின் நாமம். நம்முடைய ஊழியத்தில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஓ ஹாலெலூயா, ஹாலெலூயா. நம்முடைய தலைமுறைக்கு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். பிரைஸ் த லார்ட். ஹாலெலூயா, ஹாலெலூயா. புதிய காரியங்களை எனக்காக புதிய காரியத்தை செய்ய போகிறார். வானம் பூமி ஒளிந்தாலும் அவருடைய வாக்கு ஒருபோதும் மாறுவதில்லை. ஹாலெலூயா. அப்போ வாக்குத்தத்தம் மாறாதவர் கர்த்தர் புதிய காரியங்களை. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் மாறாதவர் வாக்கை நிறைவேற்றுவர். இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன், சப்தத்துக்கு செவி கொடுத்தா. அழகான காலதேசம். இந்த வருஷத்தில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வதற்கு என்ன செய்யணும்? அவருடைய சப்தத்தை, ஒருவன் சப்தத்தை கேட்டு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். இந்த வருஷத்தில் ஒரு புதிய காரியங்களை செய்யணும்னா நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ஒன்று, ஆண்டவர்கிட்ட இந்த வருஷத்தில் ஒரு புதிய காரியம் செய்யணும்னா அவருடைய வார்த்தையை கேட்டு வாழணும். சொல்லும். இந்த வருஷத்தில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். இப்போ 2021 தீர்மானம் எடுத்தது பலதையும் அந்த வாக்குத்தத்தம் எடுக்கிற அன்னைக்கு மட்டும் அந்த தீர்மானத்தில் நான் அப்படியெல்லாம் நம்ம ஒப்பு கொடுப்போம்.
ஜனவரி மாதம் 30 முடியும் போது, பிப்ரவரி மாதம் கடக்கும் போது நம்ம எடுத்த தீர்மானம் எல்லாம் தூர எங்கே எந்த பக்கம் போச்சுன்னு தெரியாது. சிலப்போ நம்ம சொல்லுவோம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுதேன், சிலப்போ 3 மாதம் வைக்கிறேன், இல்லைனா நான் பைபிள் இந்த வருஷத்தில் பைபிள் படித்து முடிச்சிருவேன், மாதத்தில் இத்தனை அதிகாரம் நான் படிப்பேன், வாரத்துக்கு இத்தனை அதிகாரம் படிப்பேன், எல்லாம் நம்ம பொருத்தனை பண்ணுவோம். ஊழியத்தை தாங்குகிறேன், ஊழியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், பொருளாதாரத்தில் நான் தாங்குகிறேன், இப்படியெல்லாம் பல ரீதியில் நம்ம பொருத்தனை பண்ணதுக்கு நம்மளை கழிஞ்சிட்டு இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. ஸோ என்ன வசஞ்சது, பொருத்தனை பண்ணாமல் இருந்தால் பாவம், பொருத்தனை செய்யாமல் இருந்தாலும் அதை செய்யாமல் இருந்தாலும் பாவம்னு வசஞ்சிடும். அப்போ ஏதாவது ஒன்று நம்ம கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக ஒன்று நம்ம உடனே அந்த 1ஆம் தேதி எடுக்கிற அந்த வாக்குத்தத்தை வரும்போது பொருத்தனை பண்ணுவோம். ப்ரைஸ் சொல்லும். இந்த பொருத்தனையில் நம்ம என்ன பொருத்தனை பண்ணுதுமோ அது தெய்வத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கரெக்டாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்படி இருந்தால் கர்த்தர் புதிய காரியத்தை யாருக்கு செய்வார்? நமக்கு செய்வார். இப்போ இஸ்ரவேல ஜனத்துக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, கொடுத்துட்டு சொன்னார், நீ கானான் தேசத்தில் பிரவேசிக்கிறது வரைக்கும் என்ன செய்யணும், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்போ ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்காமல் போனதுனால அவங்களுக்கு அந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறலை, அந்த தலைமுறைக்கே நிறைவேறலை, முதல் தலைமுறைக்கு. அப்போ கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் தந்த உடனே அது நமக்கு, இப்போ அவங்களுக்கு பாலும் தேனும் ஒழுகிற தேசத்தை தாரம் சொல்லி, பார்வோனுக்கிட்ட வாக்கு சொல்லி, ஜனத்துக்கிட்ட வாக்கு சொல்லி, ஜனத்தை ஆராதிக்க விட்டு ஜனங்கிட்ட சொல்லுவது, ஆண்டவர் உங்களுக்கு பாலும் தேனும் ஒழுகிற தேசத்தை தாரார் என்கிட்ட சொன்னார் அப்படி சொல்லி ஜனத்தை விடுவிச்சு வந்தார். விடுவிச்சு வனாந்தரத்தில் வந்துக்கிட்டு இருக்கும்போது பாருங்கள், அவங்க அப்போ ஆண்டவர் போய் சொன்னாரா? இல்லை, ஆண்டவர் உண்மைதான் பேசினார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் பிரவேசிக்க முடியாத காரணம்னா அவங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க. இப்போ நம்மளும் இந்த 2022 கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார்னு சொன்னால் அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஸ்தோத்திரம். இப்போ சிலவங்க ஸ்தோத்திரம் எல்லாம் ஜோம் பண்ணுவாங்க. நான் கடந்த நாளில் ஸ்தோத்திரம் ஒரு வாக்குத்தத்தம் எடுத்துக்கும் போது வீட்டுக்கு 4 பேர், 3 பேருமே சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, இவங்க மட்டும்தான் வீட்டில் சிலப்போ சர்ச்சைக்கு வருவாங்க. எல்லாம் இப்போ தனி இப்போ இண்டிபெண்ட் பல சர்ச்சஸில் நம்ம பார்க்குறோம். அப்போ எனக்கு ஒன்று, எங்கள் பாட்டிக்கு ஒன்று, எங்கள் தாத்தாவுக்கு ஒன்று, ஸ்தோத்திரம் அப்படி போகும். அடுத்தது என் வீட்டுக்காரருக்கு, அடுத்தது எந்த அலமுறை கீழே ஸ்தோத்திரம். வயசான பாட்டி தள்ளு ஊனிக்கிட்டு போவாங்க, அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். இப்போ எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் எடுத்து கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் இவங்கெல்லாம் கர்த்தரை தேடுதாங்களா? ஒரு நோட்டமும் இல்லை. என்ன செஞ்சிருவோம், உடனே கொடுத்துருவோம். கொடுத்தோன்னே எங்கள் வீட்டுக்காருக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் கிடச்சி நடக்கலை. சோத்துறோம். என் பிள்ளைக்கு வாக்குத்தத்தம் நடக்கலை. நடக்காமல் போகதான் செய்யும். ஆண்டவர் வாக்கு சொல்லி கொடுத்து பாலும் தேனும் ஒழுகிற தேசம் கொடுக்குறேன்னு சொன்னவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது ஆண்டவர் கொடுக்கலன்னு சொன்னான். இவன் சர்ச்சைக்கோ தெய்வத்தையே தேடாதவனுக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தை நிறைவேறுமா? நிறைவேறாது. உடனே நம்ம என்ன செய்வோம், பயங்கர பாரப்படுவோம், பிரைஸ் சொல்லுவோம். அதெல்லாம் சிலதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், எடுத்து மாற்றணும். நம்ம என்ன, நம்ம ஜெபிக்கிற நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன செய்யறோம், அந்த வீட்டை ஆசீர்வதிப்பாரோ? கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஸ்தோத்திரம் என்ன சொல்லி ரசிக்கப்படாத குடிகாரனுக்கு எடுத்துகிட்டு அவர் செய்ய ஒன்றிலிருந்து ஆசீர்வதிப்பான்னு சொன்னால் கண்டிப்பாக ஆசீர்வாதம் கிடைக்குமா? இவன் வீடு குடிச்சிட்டு சர்ச்சைக்கு வரமா, குடிச்சிட்டு சர்ச்சைக்கு போகிறவனா, சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் கர்த்தர் அவனுக்கு செய்ய ஒன்றிலிருந்து ஆசீர்வதிப்பார். கடந்த நாளில் சர்ச்சையில் ஒரு தீ வச்சுட்டான், அவன் பேர் என்னென்னா ஜெபவீர். இதெல்லாம் ஒரு 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 நமக்கு ஒரு மாற்றங்கள் வேணும். ப்ரைஸ் சொல்லும். இந்த 2022 நம்ம போகும்போது நம்முடைய ஒரு வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஒரு தகுதி இருக்கணும். ப்ரைஸ் சொல்லும். ஏன்னா நம்ம அந்த தேவனுடைய வாக்குத்தத்தம், கடந்த நாள் ஒரு அம்மா என்ன சொன்னாங்க, 2020 வாக்குத்தத்தம் நிறைவேறல, அப்போ நான் 2020 நிறைவேறாமல் 2021 தந்துட்டாரான்னு இது கிடைக்க பாருங்க. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறாமல் அடுத்த பிப்ரவரி மாதம் ஒரு வாக்குத்தத்தம். கடந்த நாட்களில் கொரோனா காலத்தில் சர்ச்சையை அடைச்சி கிடக்கு. உடனே ஒரு ஊழியக்க என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்நேகிதர் என்ன செய்தார், வாக்குத்தத்தம் பண்ண அவர் கூப்பிட்டு சர்ச்சையை அடைச்சிருக்கு, எங்கிறதையா உங்களுக்கு வாக்குத்தத்தம் கிடச்சி. இதெல்லாம் சிலதெல்லாம் நம்ம எடுத்து மாற்றணும். ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணணும்னு நினைக்காதீங்க, நல்லதுக்கு சொல்கிறேன். ஸ்தோத்திரம். தெய்வம் ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நிறைவேற்றிட்டு அடுத்த வாக்கு நமக்கு தருவார். ப்ரைஸ் எல்லாம் நம்முடைய எமோஷனல் ஸ்பிரிட்டில் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசினார்னா கர்த்தர் புதிய காரியம் செய்வார்னா, இந்த வருஷம் எனக்கு புதிய காரியம் செஞ்சுட்டு எனக்கு அடுத்த மாதம் பேசட்டும்,
ரொம்ப சந்தோஷம். இப்போ நானும் பார்த்த அளவில் ஸ்தோத்திரம், ஆபிரகாம் 175 வயசில் இறந்துட்டார். அப்போ அதில் ஒரு 75, இதில் ஒரு 25, 100 வருஷம். 100 வருஷத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் 10 தடவை தான் பேசியிருக்கிறார் ஸ்தோத்திரம். இங்கே 1 வருஷத்தில் 12 தடவை பேசுகிற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், சில காரியங்கள் பண்ணுதோம். அப்போ இது தெய்வம் செய்தாரா, மாமிசத்தில் எடுக்கிறோமா, இதெல்லாம் நமக்கு என்னென்னா, தேவனுடைய வாக்கு ஒருபோதும் வெறுமையாக திரும்பி வருவது கிடையாது. நான் கடந்த நாளில் ப்ரேயர் பண்ணும்போது சிலதெல்லாம் இப்போ நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் ஸ்தோத்திரம். ஏன்னா கடந்த நாட்களில் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல சொன்னாங்க ஸ்தோத்திரம். நான் சொல்லி ரெண்டு அந்த விஷயத்தை என்னால் சொல்ல முடியாத அனுபவத்தில், அன்னை ஒரு ஆண்டவர் எனக்கு இதெல்லாம், எனக்கு இந்த கிருபை எனக்கு வேண்டாம். ஏமனா இது என்னண்ணா, எல்லாரும் வந்து என்ன செய்கிறாங்க, உலக பிரகாரமாக தான் கேட்குறாங்க ஸ்தோத்திரம். அப்போ தெய்வம் உங்களுக்கு வாக்கு கொடுப்பாருனா அவர் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு காத்திருக்கணும். ஆண்டவர் சொல்லும், ஆண்டவர் இந்த வாக்கு நிறைவேறட்டும் எனக்கு. பரிசுத்த வேதாகமத்தில் தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டியதுக்கு நிறைவேறாமல் இருக்குது. அது வாக்கு தெய்வம் கொடுத்தது, தேசத்து கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் அதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்கை அதை விசுவாசிக்கணும், அது நிறைவேறதுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றணும். ப்ரைஸ் அலோ. நான் சர்ச்சைக்கும் போகாமல், தெய்வத்தையும் ஆராதிக்காமல், தெய்வத்தையும் துதிக்காமல், ஆண்டோடைய வாக்கு வசனத்தை மட்டும் வாங்கிட்டு ஸ்தோத்திரம் நான் பாக்கெட்டில் வச்சுட்டு போனோம், அந்த வசனம் எனக்கு நிறைவேற ஸ்தோத்திரம். நான் தெய்வத்தை தேடும்போது தான் தெய்வத்துடைய வாக்கு தத்துவம் எனக்கு நிறைவேறும். ஏன்னா தெய்வம் ஒருபோதும் வாக்கு மாறக்கூடியவர் அல்ல. ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர். ப்ரைஸ் தி லார்ட். ஒரு வாக்கு மாறாத தெய்வத்தை நம்ம ஆராதிக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளும் வாக்கு மாறக்கூடாது. ப்ரைஸ் தி லார்ட். நம்ம இந்த வருஷத்தில் பலர்கிட்டையும் பல வாக்கு கொடுத்துருப்போம். நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன், இவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சிலவங்க வாக்கு கொடுப்போம். சில பிரதர் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லுவோம். ப்ரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட வாக்கை கொடுத்துட்டு நம்ம ஜெபம் பண்ணாமல் இருந்தால் நம்ம தெய்வம் வாக்கு மாறாத தெய்வம், நம்ம வாக்கு மாறக்கூடாது. ப்ரைஸ் தி லார்ட். நம்மளால் முடிஞ்சதை சொல்லுங்கள், இல்லைன்னா நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. பிரதர் நான் உங்களை பார்த்த சாயந்தரம் 5 மணிக்கு உங்களுக்கு ஆனால் ஜெபமே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் என்ன சொல்லுதோம், உங்களுக்கான ஜெபம் பண்ண சொல்லணும், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லுதோம். இல்லை, ஒரு நாள் சொன்னீங்களே விட்டுருங்க. ஆண்டவர் வாக்கு மாறாதவர்னா நம்மளும் வாக்கு மாறாதவர். ஒரு ஆளுக்கு ஜெபிக்கிறோம்னா அவங்களுக்கு ஜெபித்து அவங்களுக்கு விடுதலை பெறது வரைக்கும் பிதாவுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நம்ம ஜெபிக்கணும். ஒன்றியவான் 5:15. அப்போ நம்ம ஜெபிக்கிறவங்களுக்கு இந்த 2022 ஜெபிக்கிறவங்களுக்கு பிதாவுடைய சித்தம் இவங்களுக்கு நம்ம ஜெபிக்கலாமா? ப்ரைஸ் தி லார்ட். இவ குடும்பத்துக்கு ஜெபிக்கலாமா? தெய்வத்துக்கு சித்தம் இருக்கா? பாருங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்யும் போதெல்லாம் என்ன, பிதாவே உமக்கு சித்தமானான். ப்ரைஸ் தி லார்ட். அப்போ தெய்வத்துக்கு சித்தம் வேணும். நம்ம ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னா நம்ம தெய்வத்துக்கு சித்தம் இருந்தால் நம்ம ஜெபிப்ப ஜெபித்து அவங்களுக்கு அற்புதம் நடக்கலைன்னு சொன்னால் நம்ம வாக்கு மாறாத கர்த்தரை ஆராதிக்கலை, வாக்கை நிறைவேற்றுகிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ வாக்கை நிறைவேற்றுகிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தெய்வ சித்தத்தை அறிந்து தான் ஒரு ஆளுக்கு நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும், துதிக்கிறவங்களாக இருக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த 2022 வாக்கு மாறாத தெய்வத்தை நம்ம ஆராதிக்கலை, வாக்கு மாறாத நிறைவேற்றுகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனால நம்ம இந்த 2022 யாருக்கு என்ன வாக்கு சொன்னமோ அந்த வாக்கை விட்டு ஒரு நமக்கு ஆணை இட்டதில் நஷ்டம் வந்தாலும் மனதார சத்தியத்தை பேசுகிறோம், வாக்கு மாறாது. சங்கீதம் 15 சொல்லுது, அவன் ஆணை இட்டதில் நஷ்டம் வந்தாலும் அவன் வாக்கு மாறாது.
ஏன்னா நம்ம தெய்வம் வாக்கு மாறாதவர். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம யாருக்கிட்ட என்ன பேசினாலும் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு இதை செய்ய முடியுமா, இல்லை இதற்கு நமக்கு சப்போர்ட்டு பண்ண முடியுமா, இல்லை இந்த காரியங்களுக்கு நம்ம உதவி நிற்க முடியுமா, இல்லைனா வாக்கு மாறாத கர்த்தரை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வார்த்தை நிமித்தம் வாக்கு மாறக்கூடாது. ப்ரைஸ் த லார்ட். அவங்க யாரும் பார்க்குறாங்கன்னா, இப்போ நம்மளை பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம், இவங்க தெய்வ மனுஷன், இவங்க தெய்வ விசுவாசி, இவங்க ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க. அப்போ இவ நம்மளை பார்க்கும்போது நம்முடைய வாக்கு மாறும்போதும் நம்முடைய ஜீவிதம் மாறும்போதும் மற்றவங்க என்ன செய்வாங்க, இந்த தெய்வத்தை தூஷிப்பாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால் நமக்கு எப்படின்னா, வாக்கு மாறாத தெய்வத்தை ஆராதிக்கிறதுனால நீங்கள் சொன்னால் ஜீவனும் வல்லமையும் புறப்படும். கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. அப்போ நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற இந்த 2022 நீங்கள் விசுவாசிக்கணும், என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்குது, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் ஜீவன் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை 18 ஒரு கன்சீவ் ஆகி 18 அந்த ஹார்ட் உண்டாகி ஜீவன் உண்டாகுது. அப்போ அந்த இரத்தத்தில் இருந்து ஒரு ஜீவன் உண்டாகி அந்த இரத்தத்தில் இருந்து சரீரம் உருவாகுது. ப்ரைஸ் த லார்ட். அப்போ அந்த பிளட்டு கட்டியாக இருந்து அந்த அந்த கட்டியில் அந்த ஹார்ட்டு உண்டாகி அந்த ஹார்ட்லேருந்து அந்த சரீரம் என்ன உண்டாகுது, ஒரு 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 உருவமாய் உண்டாகுது. அப்போ அந்த இரத்தத்தில் இருந்து தான் ஒரு சரீரம் உருவாகுது என்று சொன்னால், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையிலேருந்து ஒரு ஜீவன் உண்டாகுது. இயேசுவின் நாமத்துமே நீங்கள் சொல்லும்போது ஜீவன் இல்லாததை ஜீவன் உண்டாகும். ப்ரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் நம்ம விசுவாசிக்க. 2022 நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சொன்னால் நான் ஆராதனையை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இப்போ நம்ம என்ன சொல்லணும், ஞாயிற்றுக்கிழமை விசேஷம்னா போயிடுவோம். நம்ம வாக்கு மாறணும், ஆராதனைக்கு முதலிடம் கொடுக்கணும். கடந்த டைமில் லாக்டவுன் டைமில் நாங்கள் சண்டே ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தோம், முடிச்சா இதுவரைக்கும் நடத்தணும். அது என்னுடைய எல்லாத்தையும் அதை நம்ம சொல்ல முடியாது, ஆனாலும் நான் அதை கொண்டு வந்தேன். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம என்னச்சுன்னா, வாக்கு முடிஞ்ச அளவில் நம்முடைய வாக்கு ஒரு கரெக்டாக கொண்டு வரும். இந்த 2022 ஸ்தோத்திரம், நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில், நீங்கள் எடுக்கிறதில் எல்லாவற்றிலையும் வாக்கு மாறக்கூடாது. ஸ்தோத்திரம். என வாக்குத்தம் மாறாதவர் வாக்கு நிறைவேற்றுகிறவர். அப்போ நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் ஒரு பலகீனமாக இருக்கிறாங்கன்னா, நம்ம சொல்லுகிற வார்த்தையிலேருந்து அந்த அதில் ஜீவன் உண்டாகணும். கிறிஸ்தலோடு ஹாலேலூயா. இயேசு சொன்னார், லாசரேனு எலும்புன்னு சொல்லும்போது அந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையிலேருந்து ஒரு ஜீவன் உண்டாகுச்சுன்னு சொன்னான். இயேசு நாற்றம் அடித்த சரீரத்து மேலே லாசரே எழுந்துன்னு சொல்லும்போது ஜீவன் உண்டாகுச்சுன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வீடுகளில் பலதும் நாற்றம் அடித்திருக்கிற அனுபவத்தில், ஓ பிரைஸ்லோடு இருக்கிற பல விஷயங்களுக்கு மேலே நீங்கள் சொல்லுகிற வார்த்தையில் ஒரு ஜீவன் உண்டாக போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய வாக்கு மாறாத கர்த்தர், வாக்கு நிறைவேற்றுகிற கர்த்தர், என் குடும்பத்தில் என்னை போகிற இடங்களில் எதெல்லாம் நாற்றம் அடித்திருக்கிறதோ அதில் ஜீவன் உண்டாக போகுது. பிரைஸ்தலோடு ஹல்லேலூயா. நமக்கு பலதும் நடக்காமல் போகலாம், ஆனால் நம்ம அது நடக்கும் என்று விசுவாசிக்கணும். பிரைஸ் த லார்ட். என்னுடைய வாழ்க்கையில் நான் பலதும் சொல்லணும், நிற அதை எனக்கு செய்ய போகிறாரு, செய்ய போகிறோம். ஏன்னா வார்த்தையில் ஜீவன் இருக்கு. நம்ம அறிக்கை பண்ணுவதில் என்ன சந்தேகப்படாமல் அறிக்கை பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு நாள் அது நிறைவேறும். பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. ஒரு கர்ப்பத்திங்காணி பிளட்லேருந்து உருவாகி ஒரு உதாரணமாக ஸ்தோத்திரம் 39 நினைக்கிறேன், ஸ்தோத்திரம் 39 அப்படி அந்த வாரங்களுக்குள்ளாக அந்த கர்ப்பத்தின் கனி அந்த வயிற்றுக்குள்ளே இருந்து 10 இயேசு 10 மாதம் வரை தான் அதுக்குள்ளே இருக்க முடியும். ப்ரைஸ், அது கொஞ்சம் வெளியே வந்துடும்.
இல்லைனா ஆப்ரேஷன் முடியாது வெளியே, அதுக்கு மேலே அதுக்கு கப்பாசிட்டி கிடையாது இயேசுவின் நாமத்தில். அப்போது ஒரு வயிற்றில் இருக்கிற குழந்தை 10 மாதம் கழிஞ்சு அது ஜீவனோட வெளியே வரும் என்று சொன்னோம். ஒரு பிளட்டு ஒரு ஜீவன் சரீரத்துடைய ஒரு உருவத்தோடு கூட வெளியே வரும் என்று சொன்னோம். நம்ம சொல்லுகிற வார்த்தையில் இதே போல் ஜீவன் உண்டாகி அதிலிருந்து ஒரு பிளெஸ்ஸிங்கை நம்ம பார்க்கணும் இயேசுவின் நாமத்தில். எப்போ பார்த்தாலும் நம்ம சொல்கிற வார்த்தையில் அவிசுவாசமான வார்த்தைகள் 2022 உங்கள் நாவிலிருந்து புறப்படக்கூடாது. சபித்தலும் துதித்தலும் ஒரு நாவிலிருந்து வெளிப்படக்கூடாது. நம்முடைய நாவில் ஜீவன் வார்த்தைகள் வெளிப்படணும். பிரைஸ் த லார்ட். இந்த 2022 என் நாவிலிருந்து அவ்விசுவாசம் வரக்கூடாது, என் நாவிலிருந்து ஜீவன் உண்டாகணும். பிரைஸ் த லார்ட், ஹாலேலூயா. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் ஒரு ஜீவன் உண்டாகி இந்த 2022 முடியதுக்கும் இல்லை. நீங்கள் சொல்ல ஆண்டவரே, நான் ஒரு ஆத்துமா ஏன் மூலம் ரட்சிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். பிரைஸ் த லார்ட். ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தும் போது பரலோக சந்தோஷப்படும். அப்போ பரலோக சந்தோஷப்படணும். நமக்கு இந்த உலகத்துடைய பல வீடுகளுடைய வாக்குத்தத்தை நிறைவேறினது, பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி இல்லை கடை மாறிச்சு அதனுடைய சில வாக்குத்தத்தை நிறைவேறிச்சுன்னா இது ஒன்றும் பிதாவுக்கு சந்தோஷம் இல்லை, பரலோக சந்தோஷப்படணும். அப்போ ஒரு ஆத்துமா ஆதாயப்படும் போது பரலோக சந்தோஷப்படுங்கண்ணா. இப்போ தொட்டு நீங்கள் ஜீவனுள்ள வார்த்தை சொல்லாண்டு ஏன் நிமித்த ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அங்கே ஜீவன் உண்டாக போகுது. பிரைசலோடு அப்போ ஆண்டு சொல்லுவார், என் மகன் வேற ஒன்றும் கேட்கல, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதுக்கு கேட்குற. அப்போ ஆண்டு ஏன் முகாந்தரோ ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டு வர ஏன் மூலம் ஒரு சுவிசேஷம் ஆண்டு வர வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டு வர எங்கே எங்களுடைய ஆண்டவரே சபையில் ஒரு மாற்ற ஆண்டவர ஆட்கள் நல்ல ஆட்கள் ஆத்துமாக்கள் என்று கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்படி ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம சபைக்கும் நம்முடைய குடும்பத்திலையும் நம்முடைய பிள்ளைகளை சபிக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை நல்லதாக நீர் மாற்றினதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். ஆண்டவர் என் பிள்ளைகளை நீர் உயர்த்தினதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். என் பிள்ளைகளை வாழ்க்கை மாறும் என்று சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாறி அதில் ஜீவன் உண்டாக போகுது இயேசுவின் நாமத்தை. ஓ பிள்ளைய பார்த்து ஒன்றும் இல்லை தகுதி இல்லைன்னு சொல்லி அவன்டவரே அவன் எல்லாவற்றுக்கும் நீ தகுதி உள்ள பாத்திரமாக மாற்றினதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லும்போது மாறாததை கத்தர் மாற்றுவார். மதுவானத்தில் வீட்டுக்கு ஆண்டவர் குடிகாரன் இல்லை, ஆண்டவரே குடியை நீர் மாற்றினதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். கத்தர் மாற்ற வல்லவராக இருக்கிற, ஏன்னா நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் ஒரு ஜீவன் உண்டாகுது. ஸ்தோத்திரம், அலையிலுயா, ஸ்தோத்திரம். சிலப்போ நம்ம சொல்லிட்டோம் இந்த மாதம் நடக்கலை, விட்டுருங்க அடுத்த மாதம் நடக்கலை, ஆனால் இந்த வருஷத்தில் நான் சொன்ன வார்த்தையில் ஒரு கன்ஃபார்ம் ஜீவன் உண்டா விசுவாசிக்கிறீங்களா? தீர்மானம் எடுங்க. ஒரு ஆத்மா உங்கள் மூலம் ரசிக்கப்பட்டவங்க நம்ம தமிழ்நாடே ரசிக்கப்படணும்னு இல்லை, சோத்திரம். நீங்கள் ஒரு ஆத்மா ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பு ஏன் முகாந்திரம் என் தேசத்தில் வெளிப்படணும். இயேசுவின் நாமத்தின்மேல் தீர்மானம் எடுங்க. இந்த 2022 தீர்மானம் எடுங்க. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது பரலோக சந்தோஷப்படும். ஆத்மா ஆதாயப்படுத்தணும் வாசஞ்சொல்லி ஞானவான் பிரைசலோட ஹாலேலூயா. ஆண்டவர் ஏமல ஒரு ஆத்மான ஆதாயப்படுத்தணும்னு சொல்லுங்கள். அதில் ஒரு ஜீவன் வெளிப்படும். பிரைசலோ, எனக்கு ஒன்றும் படிப்பு இல்லை, எனக்கு விக்கு அப்படி சிந்திக்காது, எனக்கு சொல்ல தெரியும். ஆண்டவர் ஏன் வாயிலிருந்து ஆண்டவர் இந்த வருஷம் சுவிசேஷ வார்த்தைகள் என் நாவிலிருந்து வெளிப்பட்டதுக்காக நன்றி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதில் ஜீவன் உண்டாகும். உங்கள் மூலம் ஒரு சுவிசேஷம் சொல்லுவீங்க. அல்லேலூயா, நம்புறீங்களா? நம்புங்க, அதில் ஜீவன் உண்டாகும். அப்போ பரலோகத்துடைய பரலோகம் சந்தோஷப்படும். ஒரு ஆத்துமனம் ஆதாயப்படுத்துகிறோம். தேவனுடைய ஞானம் நமக்குள்ளே வெளிப்படும். பிரைசர ஞானவான் என்று பார்க்குறோம். அப்போ சந்தோஷம் எங்கேருந்து கிடைக்குதுன்னா ஜீவன் சொல்லணும். பிரைசர, நான் எனக்கு ஒரு ஒரு ஸ்தோத்திரம் ஒரு காரு எனக்கு வந்ததில் பரலோகம் சந்தோஷப்படாது. அல்லேலூயா. என்னைய இரத்த சிந்தி மீட்ட என்னுடைய தேவன் சந்தோஷப்படணும்னு சொன்னால் எகு
தெய்வத்துடைய இருதயத்தில் என்ன விரும்பினாரோ அதை எகு செய்ததுனால அவர் சந்தோஷப்பட்டார். தெய்வம் சந்தோஷப்பட்டார். பிரைஸ்தலோட ஹாலேலூயா. எகுவை பார்த்து தேவன் சந்தோஷப்பட்டார். எகோ நான் என்ன விரும்பினோ அது எகு செய்து முடித்தா. அப்போ தெய்வத்துடைய விருப்பத்தை எகு பார்த்தது போல் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இரத்த சிந்தி இந்த சுவிசேஷம் பிரைஸ்தலோ வெளிப்படுது. ரெண்டு குறிந்தர 5:17 நினைக்கிறேன், ஸ்தோத்திரம். சுவிசேஷம் 8:16, சுவிசேஷம் எங்கள் மேலே விழுந்திருக்கிற கடமை. அப்போ இந்த சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கியாமல் இருந்தால் எங்களுக்கு ஐயோ பிரைஸ்தலோ. அப்போ இந்த சுவிசேஷத்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்படும்படி அப்போ பிதா சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. நம்ம சிஷ்யர்களை உருவாக்கும் போது தேவன் சந்தோஷப்படுவார். அப்போ இந்த 2022 தீர்மானிக்கணும், என் கர்த்தர் புதிய காரியத்தை கர்த்தர் என்னை கொண்டு செய்ய போகிறார். நான் முதல் சொன்னோமா, நான் வீடு எனக்கு கட்டினதுனாலையோ, நான் ஒரு கார் வாங்கினதுனாலையோ, என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் ஒரு நாள் டாப் பொசிஷனுக்கு போட னாலையோ தெய்வத்துக்கு சந்தோஷம் இல்லை, நமக்கு தான் சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் அந்த சந்தோஷம் நமக்கு நிறைவு தராது. ஆனால் நமக்கு நிறைவு தருது எதுனா, அழிந்து போகிற ஆத்துமா இந்த வருஷத்தில் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நிமித்தம் அந்த சுவிசேஷம் அவங்கள ரட்சிப்பு கொண்டு வரும்போது தேவ சந்தோஷப்படுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமா நம்ம முகாந்தர் நம்ம சிலப்போ கொடுத்த உதவி அது இல்லை, என்னுடைய விசுவாசத்தில் இந்த வருஷத்தில் என் ஆண்டவருக்கு நிச்சயமாக ஒரு ஆத்துமா ஏமுகாந்த ரட்சிக்க. இப்போ எங்கள் சபையில் 30 பேர் வராங்கன்னா 30 பேர் ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக 30 பேரை கற்றுட்டு கொண்டு வருவார். அப்போ 60 பேர் ஆகுதாங்க, ரொம்ப பேர் வேண்டாம். உங்கள்கிட்ட ஒரு ஆத்துமா உங்கள் சபைக்காக நீங்கள் செய்வீங்க ஆண்டவர். இந்த வருஷத்தில் ஏ முகாந்தரம் இந்த சுவிசேஷம் வெளிப்பட்டு ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் டெய்லி செய்வீங்க. அந்த சுவிசேஷம் அந்த ஜெபத்தில் ஒரு ஜீவன் உண்டாக போகுது. இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது பரலோக சந்தோஷப்படுனா அதனுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். பைபிள் பழைய ஏற்பாட்டில் சொல்லுது, கர்த்தரை நீ பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து நான் எனக்கு இந்த வருஷத்தில் என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படணும். எங்கள் சபையில் ஒரு மாற்றம் வேணும். எங்கள் சபைக்கு ஒரு முகாந்திரம் மாறணும், ஒரு வரலாறு உண்டாகணும். நாமத்து மேல் சொல்லுங்க, கண்டிப்பாக சபையில் வாலிப பசங்களை கத்தனை எழுப்பணும். ஜெபம் பண்ணுங்க, வாலிப சகோதரங்கள் எழுப்பணும். பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. நல்லா படித்தவங்க சபைக்கு வரணும். ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்து மேல் பல உன்ன வேலை பார்க்கவங்க வரணும். விசுவாசிங்க, உங்கள் சபையுடைய எல்லைகளை தெய்வம் மாற்றும்படி விசுவாசிங்க. கர்த்தர் கண்டிப்பாக ஒரு புதிய காரியத்தை இந்த 2022 கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் ஜீவனுள்ள வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் அல்லாஹ், கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்குது, ஜீவன் இருக்கு. கண்டிப்பாக ஜீவன் உண்டாகிடும். ஒரு இரத்தத்திலிருந்து ஜீவன் உண்டாகும் என்று சொன்னால் நம்ம புறப்படுகிற வார்த்தையில் ஜீவன் உண்டாகும். அந்த வாக்கு அதை நிறைவேற போகுது. இந்த வருஷத்தில் ஆண்டவரே ஏ முகாந்தர் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே எங்கள் சபையில் ஏ மூலம் ஒரு சுவிசேஷம் வெளிப்படணும். ஆண்டவரே ஏ மூலம் உங்களுடைய நாமம் மகிமப்படணும். தீர்மானிங்க ஆண்டவர், நல்ல செவிங்க, தெய்வத்துக்கு தீர்மானடுங்க. நான் வாரத்தில் ஒரு தசம பாகத்தை நான் கொடுப்பேன். ஒரு 24 மணி நேரத்துக்கு நான் 2.5 மணி நேரம் தெய்வ சமூகத்தில் ஜெபிப்பேன். அது ஜெபிக்கிறது நம்முடைய சுய விருப்பத்துக்கல்ல, பிதா என்ன சொல்லுவோம் அதுக்கு நான் ஜெபிப்பேன். 2.5 மணி நேரம் ஜெபிப்பேன். தீர்மானம் எடுங்க, வாக்கு நிறைவேற போகுது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணிக்கும் போது, தெய்வத்துக்காக நீங்கள் நிற்கும் பொழுது அதுதான் பரலோக சந்தோஷப்படும். அது நம்ம இந்த உலகத்துடைய பிசாசு அணி இயேசுக்கு கொடுக்கும்போது நம்மகிட்ட சொன்னால் நம்ம தெய்வத்தை விட்டு போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். சிலதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்யாத காரணம்னா நம்ம யார் பக்கம் ஓடிடுவோம், சாத்தான் பக்கம் ஓடி போயிடுவோம். அதனால தான் கரெக்டாக நம்மளை பற்றி தெரியும். பிரைஸ் தி லார்ட். நம்ம எப்போ கொஞ்சம் ஆசீர்வதிச்சு கரெக்டாக விட்டு ஓடி போயிடும் அவருக்கு தெரியும். நம்ம மனுஷன் முகத்தை பார்க்க தெய்வத்தை பார்க்க அதேவன் அந்த ரங்கத்தை பார்க்குறாரு. அப்புறம் நம்முடைய இருதயங்களை கர்த்தர் பார்க்குறாரு.
ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வாக்கு நேரம் இல்லாதனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தீர்மானிங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆத்தும் ஆதாயப்படுத்துங்க. சபை வளரட்டும், உங்களுடைய குடும்பம் வளரும். தெய்வத்தை குடும்பத்தில் சுவிசேஷம் சொல்லாத வீட்டில் சபைக்கு வராதவங்க நீங்கள் விசுவாசிங்க. இந்த வருஷம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சர்ச்சுக்கு வருவாங்க, தெய்வத்தை ஆராதிப்பாங்க, அவங்க தெய்வத்துக்குள்ளே உண்மையாக இருப்பாங்க. கர்த்தர் கண்டிப்பாக எங்கள் குடும்பத்துக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார், எங்கள் சபைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார், எங்கள் கிராமத்துக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார், என் தெருவுக்கு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். கர்த்தருக்காக நில்லுங்க, எவ்வளோ வந்தாலும் கர்த்தருக்காக போராடி நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. சுவிசேஷம் உங்கள் மேலே விழுந்திருக்கிற கடமை, சுவிசேஷத்தை நம்ம சொல்லலாம். ஐயோ, இந்த அறிக்கை பண்ணுங்கள் ஆண்டவரே, சுவிசேஷம் ஏன் மூலம் நான் சொல்லலாம் ஆண்டவரை அறிக்கை பண்ணுங்கள். அதில் ஜீவன் வெளிப்பட்டு கண்டிப்பாக உங்கள் முகாந்தரம் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அந்த ஆத்தம் அரட்சிக்கப்படும், அது பரலோக சந்தோஷப்படும். நம் கண்களும் மூடுவோம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, கர்த்தர் புதிய காரியத்தை செய்வே. ஆண்டவரே, இந்த வாக்கு இவங்களுக்கு நிறைவேறும்படி உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரே உமக்கு பிரியமா ஆண்டவர் உமக்கு நிலைத்திருக்க கர்த்தர் உயர்த்த காண்டவர். எல்லாவற்றுக்கும் தெய்வம் கூட இருங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. இயேசுவி நாமத்தில் அப்படின்னு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் கர்த்தர் ஆசீர்வதி உமக்கு நிறைவேற்று.